வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. வசியம் செய்தல், காதல் விவகாரம், திருமணம், லட்சுமி பரிகாரம், குழந்தை பாக்கியம், வாஸ்து சாஸ்திரம், தாம்பத்திய கோளாறு, இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிடர் மூலம் தீர்வு காணப்படும். ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். விஜய் சதுபதி சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். முதல்ல அந்த இந்த சீன்ஸில் வந்து மாமனிதன்ற பேர் கேட்டுற மாதிரி அவருக்கு எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து அந்த மனித தன்மத்திலேருந்து மாறாமல் எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கலான்ற ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துருக்காரு. தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்து ஒரு நாங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே எடுக்கணுன்னா நான் கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து எங்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட சிறு சேமிப்பு கூட ஏமாற்றிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் எல்லோரும் மனம் உடைஞ்சி வேறு மாதிரி போயிடுவாங்க தப்பான பாதையில். பட் ஆனால் அவருக்கு அந்த ஒரு நேர்மையான ஒரு தன்மையும் சராசரியான ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஏற்பட்ட உண்மையான நிலைமை இது. ஆனால் அந்த நிலைமையில் இருந்து அவர் எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிச்சான்றது ரொம்ப ஹைலைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து உண்மையான ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்மையான கிடைச்ச ஒரு வெற்றி தான் நினைக்கணும். ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் ஆட்டோக்கு அலௌடு இல்லை, டூ வீலர் மட்டும், கார், பெரிய பெரிய ரிச்சான இடத்துலலாம் எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்காக ஒரு படம் தயார் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஆட்டோ டிரைவர் அவர் வந்து யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல, ஏமாந்துட்டார். ஆனால் ஏமாந்ததுக்கான அவருடைய நண்பர் இருந்தார் உதவிக்கு. அது மாதிரி வந்து மாமனிதர்னு பேருக்கு ஏற்ற மாதிரி படம் சூப்பர். ஆட்டோ டிரைவருங்க வந்து எங்களுக்கான படம் எடுத்திருக்கு. அவ சரியான நடிப்பு, பொண்ணு கொடுக்கம கூடாதா, தத்ரியா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க, தத்குரியான்னு. படிப்பு இல்லைனா கூட ஒரு நாள் எங்களுடைய உழைப்பு உழைச்சி வீடு கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா வைக்கணும்னு எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் அப்படி தான் நினைப்பாங்க. உழைப்பு கண்டிப்பாக நாங்கள் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து தத்ரூபமாக அந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இது வெற்றி பெறும். நாங்கள் எல்லாருமே லேடி ஆட்டோ டிரைவர்லாம் வந்திருந்தோம். எல்லாருமே யாருமே அழுவாதவங்க கிடையாது. கண்டிப்பாக இது லேடிஸு ஆட்டோ டிரைவர் பப்ளிக் எல்லாருமே கண்டிப்பாக இது பார்க்கக்கூடிய படம். ரொம்ப விஜய் சேதுபதி நடிப்பு ரொம்ப சூப்பர். அவருக்கு ஒரு நண்பர் கிடைச்சா மாதிரி எல்லாத்துக்கும் நண்பர் கிடைச்சா எல்லா லைஃப்பும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் படம், வெரி சூப்பர், கண்டிப்பாக ஓடும் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு சேதுபதி நான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க சுச்சுவேஷன் என்ன தெரியும். ஆனால் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். ரெண்டு பிள்ளைங்களை எப்படி கரையேற்றுறதுன்னு தெரியாமல் நான் போயிருக்கேன். அவர் சுச்சுவேஷனில் செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு இருக்க படம். நம்ம பேச முடியாது, பேசுகிறது அது என்னன்றதை பார்த்துட்டோம், அவ்வளோதான். அதுதான் அந்த படமே. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. சார், படத்துக்கு பேர் வந்து மாமனிதன் வச்சுருக்கீங்க. ஆனால் மாமனிதனுக்கு ஏற்ற தலிப்புக்கு அவர் விஜய் சேதுபதி சார் அப்படியே இருந்திருக்காரு. நம்ம செஞ்ச துரோகத்தையே வந்து மறக்க முடியாது. ஆனால் செஞ்ச துரோகத்தை அவங்க அவர் கண்ணால் பார்க்குறாரு, இவர் தான் செஞ்சுருக்கான்ட்டுன்னு அந்த மனுஷருக்கு தெரியுங்களா. எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. பரவாயில்லட்டு, அவருக்கு சாப்பாடு போட்டு உட்கார வச்சு அந்த குற்றுணர்ச்சி அந்த ஆள் வந்து அங்கே வந்து சாவ வச்சுட்டார். அவர் பள்ளிக்கு பள்ளியும் வாங்கலை, கத்தியால் எதுவும் குத்துலை. அவர் மன்னிச்சிட்டேன்ட்டு வந்தார் ஒரு சோர் படுறார் பார்த்தீங்களா, அதுவே அந்த ஆளை வந்து சாவடிச்சிச்சு. இதே தான் நம்ம எவ்வளோ தான் ஏமாந்துருக்குறோம், எவ்வளோ தான் இது பண்ணாலும் சரி, மன்னிச்சுட்டு போகிறது எல்லாருக்காகவும் எல்லாராலையும் வர முடியாது. மா மனிதன், மா மனிதனாகவே வாழ்ந்துட்டு போயிருக்கார். அதுதான் செம்மையாக இருக்குது படம். படம் நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஆட்டோ வந்து அதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு தொழில் போகக்கூடாது. ஏன்னா அதில் போனால் கஷ்டம். இருக்கிற தொழிலை வந்து நல்லா பண்ணால் பசங்களையும் படிக்க வைக்கலாம், நல்லா வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். இந்த நடிப்பை உண்மையாலுமே விஜய் சேதுபதி சாரால் ஒண்டி தான் நடிக்க முடியும். ஏன்னா
அவருடைய பொறுமை, அவருடைய சாந்த முகம். நாங்கள் எல்லாருமே நாங்களாம் வந்து அப்போல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரஜினி ரசிகர். ஆனால் இப்போது இவர் நடித்த இந்த படம் எங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ்க்காகவே எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால் இந்த நடிப்பை சத்தியமாக அவரால் ஒண்டி தான் நடிக்க முடியும். ஆனால் நம்ம டைரக்டருக்கும் சொல்லணும், அவர் எங்களை தான் கருத்தில் கொண்டு இந்த படம் நடித்தா தான். அதான் ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ்னால் தன் உழைப்பை ஒண்டி தான் நம்பணும், பிறர் யார் எப்படி ஏமாத்தினாலும் அதுக்கு நீங்கள் அடிப்பணையக்கூடாதுன்ற ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக ரன் ஆகும் உண்மையாலுமே சொல்கிறேன். இதுக்கு நாங்கள் எல்லோருமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இந்த படத்தை இந்த நாளில் பார்க்குறதுக்காக. நான் அதான் சொல்கிறேன்னே, இந்த சென்சஸ் ஆரில் வந்து இதை பார்க்குறது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கள் கஷ்டம் ஆயிரம் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக போகிறோம், எங்களுக்காக இந்த படம் எடுத்துருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக இதுக்கு விஜய் சார், விஜய் சாருக்கும் நம்ம டைரக்டர் அவருக்கும் கண்டிப்பாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இது கண்டிப்பாக அதிக நல்ல ரன் ஆகுன்ற ஒரு இது. இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலிக்காக படம் பார்க்காதீங்க, இதை உணர்வு பூர்வமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எப்படி ஒரு ஆட்டோ டிரைவர்ஸு, ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இல்லை ஒரு உண்மையான உழைப்பாளி எதை நம்பி வாழறான்றதையும், அப்படியே ஒருத்தன் நம்மளை ஏமாத்தினாலும் அவனுக்கிட்ட வந்து நம்ம பதிலடி கொடுக்கக்கூடாது, நம்ம காட்டுற அன்பே நம்ம காட்டுற தானமே வந்து அவங்கள சாகடிக்குன்ற ஒரு ஒரு கருத்தை இந்த படத்தில் கொண்டாந்துருக்காங்க. அது கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக ரன் ஆகும்னு நாங்கள் எல்லாமே ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, கண்டிப்பாக சார். ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு அன்பான குடும்பமாக கண்டி. அதான் ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ்னால் அன்பாக நேர். இப்போது அவர் காட்டின அந்த நல்ல ஒழுக்கத்தை வச்சு தான் அந்த ஊர் ஜனமே அவரை நம்பிச்சு. பட் இது இவன் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தும் இந்த உலகத்தை எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கான், இவனை வச்சா தான் ஒரு இடத்த ரன் பண்ண முடியும் அப்படின்னு சில சுயநலவாதிங்க எப்படி வந்து ஒரு நல்ல உழைப்பாளியை கெடுக்கணும்னு வந்திருக்காங்க. ஆனால் என்றைக்குமே உழைப்பாளி தோக்க மாட்டாங்க. அது எங்கள் விஜய் சேதுபதி சார் அதை கரெக்டான கருத்தில் கொண்டு எங்களுக்கு அதை நிரூபிச்சிருக்காரு. உழைப்பாளிக்கு தோல்வி இல்லை, பட் ஏமாத்தணுமா நாலு எந்த கதின்னு இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த ஒவ்வொரு படமும் பிறருக்கு போய் நல்ல வகையில் சேர்கிறதுக்கு நாங்களும் இதில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ஆட்டோ டிரைவராக வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு, அவர் வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் மாடல். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியை காப்பாற்றினாலுமே ஒரு சில இடத்துல ஏமாந்துடுறாரு. ஏமாந்துமே நம்ம குடும்பத்தை விடக்கூடாதுன்னு ஊர் ஊராக போய் அவர் சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாரு. ஒரு ஜென்ஸாக வந்து அவர் காப்பாற்றுறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களோட நிலைமை என்னவாக இருக்கும்னு தெரியல. ஆனாலும் அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாங்களும் இனிமேல் நல்லா உழைக்கணுன்றத எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வருது. எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுற தொழில் மட்டும் இல்லை, எந்த ஒரு தொழிலில் போனாலுமே செய்கிற வேலைக்கு நம்மளுக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வந்து நல்லதே நடக்கும். கடவுள் தான் தண்டிக்கணும், அதாவது வந்து ஏமாத்துறவங்களை நாம தான் தண்டிக்கணும்னு இல்லை, கடவுளே தண்டிச்சிடறாரு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த படத்தை எடுத்த சீன ராமசாமி சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி படம் இன்னும் அவர் நிறைய எடுக்கணும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வேர்ல்டு லெவலில் வந்து அவார்டு வாங்கணும். அந்த அவார்டு வாங்கும் போது பெண்களாக இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய் சேதுபதி சார் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும். எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை பார்க்க வந்தீங்க நீங்கள், நீங்களாம் மா மனுஷிகள். நான் மா மனுஷனை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு எது எது பிடிச்சிச்சு, நீங்கள் ஏன் அழுதுங்கன்னு சொல்லுங்கள். அப்பா கேரக்டர் யார் நடிச்சது? சேதுபதி சார் நடிச்சது. எனக்கு அவர் தான் சார், விஜய் சேதுபதி சார். டிரைவர்ஸ்னாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார் சில பேர். அவர் சொன்னது நான் வந்து படிக்கலை தான், ஆனால் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் பாருங்க. டிரைவர்ஸுங்க வந்து நிறையா பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா இல்லை, அந்த குடும்பத்தை நான் தான் நடத்தணும்னு சொல்லி 16 வயசு பசங்க படிச்சுக்கிட்டே நைட்டில் ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, தண்ணி அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பசங்க வந்து கேட்ரிங் போயாது அந்த பிள்ளைங்களையோ தாயை அப்படி வளர்க்குறாங்க. இந்த படம் பார்த்து எனக்கு அந்த ஒரு சீன் தான் வந்து ரொம்ப மனசை தத்ரூபமாக, அந்த பையன் கஷ்டப்பட்டு இது பண்ணுறான், ஒரு நிமிஷம் மனசை ஒடிஞ்சிருந்தா அந்த பிள்ளைங்க
பிள்ளைங்க எல்லாம் இறந்துருக்கோம், அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டது பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கோம், அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடச்சிருக்கான். தயவுசெய்து இந்த படம் மூலயமா நிறையா லேடிஸுங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, பசங்க வந்து அந்த காலத்து மாதிரி கிடையாது, புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. சார், நீங்கள் மாமனிதன்ற இந்த டைட்டில் வச்சுருக்கீங்க, இது வந்து சீன்ஸ் பொருந்தும் இந்த அந்த டைட்டிலு. ஆனால் முக்கியமாக அவர் வந்து ஆட்டோ டிரைவரு, ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர். இந்த மாதிரி ஒரு பண மோசடி நடந்தப்போ அவர் மனம் தளராமல் எல்லாருமே லைஃப்பை வந்து ஒரு லெஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க சார். ஆட்டோ டிரைவர் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமான ஒரு கதை. அவங்க எல்லோரும் இந்த ஆட்டோ டிரைவர் தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறது வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமானுக்கு உண்டான கடமை. அந்த கேரக்டர் அங்கே வந்திருக்கு. அதே அந்த சூழ்நிலை, இப்போ படம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த சீன்ஸு இல்லை, அவருக்கு வந்து அந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை வருது. 10 லட்சம் ரூபா கையாடல் பண்ணி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ அந்த சூழ்நிலையை ஒரு மாமனிதனாக அதை ஹேண்டில் பண்ணார். அந்த தாய் வந்து எல்லாத்தையும் கொடுத்தவரு கூட வேண்டாம், ஒரு எல்லா சீன்ஸிலும் மனிதாபிமானத்தையும் மனித தன்மத்தையும் அதே சேம் டைமு தவறு, நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு தவறு நடந்துச்சா உடனே நான் தவறு நடந்துச்சு நான் குடிக்கிறேன் நான் வெக்ஸ் ஆகிடறேன் நான் போய் வேறு யாருனா பொம்பளை கூட்டிகிட்டு ஓடிடுறேன் அப்படின்ற ஒரு தப்பான கலாச்சாரம் இல்லாமல் இவர் மனிதத்துவத்தையும் அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படின்றதையும் ரொம்ப தத்ரூபமாக பண்ணி காட்டிச்சுக்கிறாரு. ரொம்ப பாராட்டுக்கிறேன். நம்ம இதில் பார்த்தது விஜய் சேதுபதி மெயினாக வந்து நமக்கு தெரியுது, ஆனால் அதில் வந்து பாய்னு ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம நம்பி ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு என்னோடய ஃபேமிலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு நம்ம கேஷை கையில் அனுப்புகிறோம் அவருக்குன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு தான் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அதனால நம்ம அவங்களையும் பார்க்கணும்னு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேருக்கு எங்களை பார்த்தோம். அந்த மாதிரி தான் எங்கள் குரூப் எல்லாமே. நாங்கள் ஏதோ ஒருத்தர் போனால் கூட ஒருத்தர் வந்து நிற்பாங்க எங்களுக்கு பின்னால் எங்கள் லேடிஸில். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு. இந்த மாதிரி விஜய் சேதுபதி இந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த மாதிரி பாக ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க குரூப்ல எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒன்னாலும் ஒன்னா வந்து நிப்பாங்க. சார், எதுவும் இல்லைங்க சார். அவங்க எந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து மனுஷங்களுக்கு வந்து வந்து அமையிறது வந்து எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் தான். அந்த ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு ஃபேமிலியை விடாமல் எந்த வேலை கிடைச்சாலுமே நம்ம வந்து காப்பாற்றணும், ஒரு ஃபேமிலி விட்டு கொடுக்கக்கூடாது, முக்கியமாக வந்து கோழத்தனமாக சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடினார் பார்த்தீங்களா, அதுதான் சார் லைக். எனக்கு ஹோல் படமே ஃபுல்லாக பிடிச்சிருந்து, எந்த சீனுமே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு என்னால் சொல்ல முடியல. இது என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த ஒரு இது, நான் சுச்சுவேஷன் இங்கே இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இதில் வந்து மாறி போகும்போது இது மாறாத இது இப்படியே இரு இதுலேயே கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் சொன்னது இப்போ வந்து நான் நிதர்சனமாக பார்க்கும் போது எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வந்தது. இந்த படம் ஃபுல்லாக நான் பார்க்கும் போதெல்லாம் அங்கே அவள்கிட்ட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், இதுதானே இருக்கும் இதை பாரு லாஸ்ட்டில் உனக்கே புரியும்னு. அது வந்து நல்லா இருந்தது. காயத்ரி நடிப்பு உண்மையாலுமே சொல்கிறேன் சார், மனைவியானவ குழந்தைங்களையும் அவங்க சூழ்நிலை படிக்க வைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் எடுத்துக்கிட்டு நீ பேசுறியா, கணவனை எடுத்துக்கிட்டு கணவனை இது பண்ண வராங்க, ஆனால் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. யாருக்கு வீட்டிலனாச்சும் போய் அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, விற்கிறதுக்கு கண்ணே கலங்கிருச்சு. ஏன்னா எல்லாரோட பெண்களோட ஒரு கணவன் இல்லைனா எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம், எங்கள் குரூப்லேயும் அனுபவப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்காக தான் பாத்திரத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து அது அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க புருஷமாக தான் அந்த பாத்திரம். அப்போலாம் அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த பெண்களோட நிலமையிலேருந்து நாங்கள் அது லேடிஸ் ஆக்சுவலி நாங்கள் அதை உணர்ந்துருக்குறோம். நான் அழுதுது அவங்க அந்த சூழ்நிலைக்கு, பெற்ற பிள்ளைங்க சாப்பாடு கேட்குதே அந்த நேரத்துக்கு கொடுக்க முடியலன்ட்டு. அந்த கதாபாத்திரம் செம்ம கிரேட் சார், அவங்க உண்மையுமே சொல்கிறேன். மற்ற படத்தில் பார்த்துருக்கோம், பட் அவங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்யூச்சர் நல்ல ஒரு படம் சார். அவங்களுக்கு செம்ம கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஆட்டோலேயே மறுபடியும் உட்காந்து தர வச்சுக்கோங்க, அந்த ஷர்ட்டை போட்டு செம்மையாக இருந்திருக்கும் சார். அது ஒரு குறை தான் சார் எனக்கு, செம்ம டாப்பாக இருந்திருக்கும் சார். அந்த காயத்ரி, எல்லாருக்கும் நன்றிமா, வணக்கம். சார் வந்து பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணோட அண்ணன் பேசுகிறாரு, ஆட்டோக்காரங்களாம் அங்கே இட்டுன்னு போகிறாங்க இங்கே இட்டு போகிறாங்களோ அப்போ லாட்ஜிலாம் இட்டுன்னு போவாங்கன்னு சொல்லுவோம். அந்த சாருக்கு வந்து கோவம் வந்து அவர் அச்சார், அது நல்லா கேரக்டர் சார். இது ஆட்டோக்காரெலாம் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஆட்டோக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா இது கேரக்டர் என்னன்னு புரியும் சார். இது நல்லா நடிச்சுக்காரு படம் அவர் சார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.